வணக்கம் சார். சார் வணக்கம். தயநிதி சார், வணக்கம் வணக்கம். ஆமா சார், நான் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். ஆமா சொன்னாங்க சார், நான் இப்பதான் வந்தேன். நானு அவரு இப்ப திராவிட செல்வன் சாரும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தாரு. ஆமா சார், சார போன்ல சந்திச்சு ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சரி சார், சரி. இப்ப தூத்துக்குடியில இருக்கீங்களா சார்? தூத்துக்குடியில் இல்ல, தூத்துக்குடியில வந்து நார்த் பார்டர்ல இருக்கும் சார். தூத்துக்குடி மாவட்டத்துல நார்த் தூத்துக்குடி மாவட்டம். வெரி குட், வெரி குட். சரி சார், சரி சார். இப்ப நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கீங்களா சார்? ஆமா, திண்டுக்கல்ல பிறந்து வளர்ந்ததெல்லாம் திண்டுக்கல் தான் சார். திண்டுக்கல்ல எந்த ஏரியா சார்? திண்டுக்கல்ல நாகல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன் சார். அப்படியா? ஆமா சார், திண்டுக்கல்ல அர்ஜுனன் இருக்காருல்ல, அர்ஜுனன் ஒருத்தர் டிஎம்எஸ் ஐயாவோட பக்தர். ஆமா சார், முரட்டு பக்தர் ஐயா. ஆமா, முரட்டு பக்தர். அவரு தான் ஐயா வந்துதான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி கல்யாணம் நடத்தினவர். அந்த அர்ஜுனன் வீட்டு ஏரியாவில் தான், பக்கத்துலதான் இருக்கேன் நான். அவர் எனக்கு தெரியும், பேசியிருக்கேன். ஓ, அர்ஜுனன் கூட காலைல பேசினேன் நான். எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா மதுரை டிஎம் சுப்பிரமணியன் இருக்காருல்ல, எல்லாரும் எல்லாரும் சுப்பிரமணியன். ஆமா, எல்லாரும் வச்சு கேக்குறப்போ நான் சொன்னேன், 102 வயசு தான் திராவிட செல்வன். நாங்களாம் பேஸ்புக்ல போட்டோம், 102 வயசான. இல்ல இல்ல, அவருக்கு 101 தான் ஆகுது. அவருடைய அவருடைய ஜாதகமே என் கையில இருக்கு. டிஎம்எஸ் ஐயாவோட ஜாதகமே என் கையில இருக்கு. 101 தான் நாரு. அப்புறம் எப்படி இல்ல, அப்புறம் அர்ஜுனன் காலையில இன்னைக்கு காலையில பேசினேன் நானு. அதாவது நம்ம வந்து பிறந்த எனக்கு இல்ல, டிஎம்எஸ் பிறந்த வருஷம் வந்து 1923. அப்படி 23 வச்சு பார்த்தா 101 பிறந்த நாள் தான் இப்ப வரும். அதான் இவர் சொல்றாரு, அர்ஜுனன் வந்து 2023 சாரி 1923 தான் ஐயா பிறந்தாரு. ஆனா 101 முடிஞ்சிருச்சு, மார்ச் 24 101 முடிஞ்சு 102 பிறக்குது அன்னைக்கு. அப்போ 101 முடிஞ்சு 102 அவதார நாள் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி சொல்றாரு. 102 போடுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. 102 பிறந்த நாள் தான் ஆங்க. 102 தான் போட்டேன் பேஸ்புக்ல. அதை நான் திருப்பி நேற்று எல்லாம் இவரு திராவிட செலவன் சார் சொன்ன உடனே, எல்லாரும் சொன்ன உடனே நான் திரும்ப அதை 101 வாய்ஸை மாத்திட்டேன். கொஞ்சம் சிரமப்பட்டு கம்ப்யூட்டர்ல எல்லாம் கொஞ்சம் கொடுத்து மாத்திருக்கேன் நான், எடிட் பண்ணி. அப்படின்னு இல்ல இல்ல, 101 சொல்லலாம், 102 சொல்லலாம். அதாவது 101 முடிவுபட்டு 102 அடியெடுத்து வைக்கும் எங்களுடைய பத்மஸ்ரீ டாக்டர் சிம்மக்குரலோன் டாக்டர் ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு இனிய பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு இன்னைக்கு காலையில பேசும்போது. அதாவது 102 வயசு வந்து தொடங்குது தொடங்குது. ஆமா, தொடங்குறத நம்ம சொல்லணும். 103 போனது சொல்லக்கூடாதுங்கிறாரு அவரு. இல்ல இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம முதல் பிறந்த நாள் வந்து முதல் பிறந்த நாள் தான் கொண்டாடுறோம். 2 வயசு தொடங்கினாலும் அதான் 1 பிறந்த நாள் தான் வந்து 0. ஆமா, முடிஞ்சவங்க ஐயாவோட தரம். நான் செல்வகுமார்ட்ட ட்ரை பண்ணேன், காலையில ட்ரை பண்ணேன், இங்க போகல. என்னன்னு தெரியல, எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. செல்வகுமார்ட்ட கேட்டாலாவது ஆமா, அப்படியே அவருட மகன் செல்வகுமார். ஆமா ஆமா, பிறப்பால் 3வது மகன், இப்ப இருக்கிறதுல 2வது மகன். முதல்ல பால்ராஜ் சார். ஆமா ஆமா சார், என்ன பண்றீங்க சார்? அந்த டயனடி சார் அங்க என்ன வரீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல, இப்ப நான் முதல்ல வந்து ஹைவேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி சார், சரி சார். பார்வை ரொம்ப கம்மியானதுனால ஒர்க் பண்ண முடியல. இப்ப 64 வயசு ஆகுது சார். என்ன சார் சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசா? அப்படியா, ரொம்ப நல்லது. 3-2-60 பிறந்தேன். அப்ப என்னை விட நீங்க தான் சார் சீனியர். ஐயோ ஐயோ, நான் கையில போட்டிருக்கேன் சார். நான் சீனியர், நான் வந்து 17-11-60 சார். ஓ ரைட் ரைட் ரைட், 9 எனக்கு எங்க அம்மா டீச்சர் லியோனி இருக்காரு இல்லையா, பட்டிமன்றத்தில் இருக்காரு இல்ல. அந்த லியோனிக்கு வந்து எங்க அம்மா தான் டீச்சர். அம்மா தான்
அடிக்கடி போய் பாட்டு வருவேன் இருக்கிறனால அப்புறம் அவரு படத்துல நடிச்சதுனால சென்னையிலே நானும் டைல் பண்ணிக்கிறேன் ஆடிட்டு அப்படின்ட்டு அப்படி போயிட்டாரு. ஆனா எல்லாமே ஒன்னா வளர்ந்தவங்க, அந்த லியோனி அம்மாவும் டீச்சரு எங்க அம்மா டீச்சர் ஒரே ஸ்கூல்ல, அப்படியே அந்த தமிழ் தான் எங்களுக்கு கிடைச்சது. அந்த அம்மாவோட டீச்சரா தமிழ் தான் எனக்கு கிடைச்சி நிகழ்ச்சி காலேஜ் படிக்கிற காலத்துல 78-79 இருந்து ஆளுநரையோட திருச்சியில போய் பாடுறோம். அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு ஐயாவோட புகழ் பாடுற மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களும் நானும் ஒருத்தனா இருக்கேன். அதுல நானும் ஒருத்தன் தான் சார். ஆமா, நம்ம எல்லாம் போட்டார் சைலிங் இந்த சேம் போட்டு ஐயாவோட புகழ் பரப்புறதில்ல, ஐயாவோட பெருமையை சொல்ற புகழ் ஐயாவோட பெருமையை வந்து நாலு பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். அது ஒண்ணுதான், எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். அவர் இப்படி மானிட கட்டை ஆட்டி போயிட்டேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடிவிட்டேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையில். ஆமா, என் 2010 நான் ஒரு தடவை போய் பார்த்தேன், 2 மணி நேரம் பேசினாரு. 2012 போய் பார்த்தேன், காளிதாசன் ஒரு பாடகரை கூப்பிட்டு போனேன். அவர் பாட 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 டீம் அந்த மதுரை அரசமானங்காரங்க பில்டிங்ல நான் திண்டுக்கல குடியிருக்கேன், ஆபீஸ் வச்சிருக்கேன். அப்போ அரசமரம் திருவிழாக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போயிருந்தப்போ ஒரு தடவை உண்டியல் எடுக்க சொன்னப்ப நானா என் மேயர் ஏறி அந்த உண்டியலுக்கு உண்டான பணத்தை கட்டி ஐயா போய் அந்த உண்டியல் வாங்கினேன். அந்த இதை காசு இருந்தாலும் வாங்கி கேஷா கொடுத்தோம். அப்ப என்ன போட்டோ அர்ஜுனன் தான் என்ன எடுத்தாரு, அர்ஜுனன் தான். அப்ப இருந்து ஐயா முதல் சந்திப்பு பார்த்தது, அப்புறம் அடிக்கடி கச்சேரிக்கு போறது, மெட்ராஸ் போனா ஐயா பாக்குறது, பேசுவேன். ஐயா வணக்கம், ஐயா யாரியா, ஐயா திண்டுக்கல் ஆடிட்டு போறப்பாரு, சொல்லியா சொல்லியா, ஐயா என்னையா பண்ணிட்டு இருக்கேன், ஐயா மாடியில வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ஐயா என்னையா விவரம், அதெல்லாம் மலரும். ஐயா எவ்வளவோ சுசிலாமாவோட பாட்டிட்டீங்களே ஐயா, காரணம் எப்ப என்ன நல்லா பேசுவாருங்கிற எனக்குல கேட்டேன். என்ன கோபமா அவருக்கு, வடா இப்ப உனக்கு என்னையா வேணும் அப்படின்ட்டு பாவம். ஐயா வணக்கம், ஐயா நன்றி வணக்கம் வச்சுக்கேன், அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் ஒரு சந்தேகம் கேட்டது, இது இன்னும் பாட்டு இருக்குல்ல சார், முதல் பாட்டை வந்து ஒரு இதுல ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒண்ணு நடக்கும், அதை இந்தியாவும் சொரகாட்டையும் பார்ப்பேன். ஆமா, அதை வந்து ஆரம்பிச்சு வைக்கிற பாட்டை வந்து ஒருத்தர் பாடிப்பாரு, அதுக்கப்புறம் தான் பாடுவாரு எம்ஜிஆர் பாடி கனவு கண்ட மாதிரி சரோஜா தேவியோட. அப்போ அந்த முருகன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற பாட்டை யாரு பாடுனான்னு எனக்கு ஒரு சண்டே வந்துருக்கு, போன்ல கேட்டேன் நானு. அப்பயும் ரொம்ப சாண்டாம்பர் ஆயிட்டாரு, அவரு எந்த சாப்பிட்றாரா, சாப்பிட்டு உட்காந்துருக்காரா, படுத்திருக்காரா எனக்கு தெரியல. ஐயா வணக்கம், ஐயா சொல்லியா, ஐயா அந்த குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாட்டு வந்து முதல் பாடினது யாருயா, என்னையா இந்த நேரத்துல நீ கேக்குற, என்னையா நீ அப்படின்னு என் சங்கடப்படாம நாசுக்க பேசினாரு அவரு. அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்து தெரியும், ஐயா டென்ஷன்ல இருக்காரு, கங்காமரனு போன் பண்ணி கேட்டேன். ஆமாமா ஆமாமா, வீரமணிங்கிற ஒரு தான் பாடினாரு, அந்த வீரமணி சோமு, நம்ம வீரமணி விருப்பாட்டு ஐயப்பன் பாட்டு இல்லையா, அவரு தான் பாடினார் குமரி பெண்ணின் உள்ளத்துல. என்ன கங்காமரன் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு, திண்டுக்கலுக்கு அடி 5 ஆர்கெஸ்ட்ரான்னு திண்டுக்கல் நடத்தினா பெரிய ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு நிறைய இளைஞர் வந்துட்டாங்க திண்டுக்கலுக்கு. அப்ப அவர் நம்பர் வாங்கி வச்சு அவரோட பழகின நாட்கள் அப்படின்னு முதல்ல பாண்டது வந்து வீரமணி. அப்புறம் எம்ஜிஆர் கனவு கண்ணுக்கான மாதிரி போன உடனே டிஎம்எஸ்ஏ முதலாமாவும் பாருங்க. இல்ல அந்த பாட்டு மாதிரியே மகனே நீ வாழ்க படத்துல ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதுடின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதுலயும் முதல் வரி வந்து வேற ஒருத்தர் தான் பாடியிருப்பாரு, சோந்தராஜன் பாடிப்பாரோ யாருன்னு சரியா புரியல, தெரியல வந்து ரெக்கார்ட்ல எல்லாம் டிஎம் தான் பாடியிருக்காரு முதல் வரியில இருந்தேவும். ஒரு நேரம் ஆவுது, சரியா நான் படுக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்கேன், நீங்க கிளம்புங்க, ஏன்னா அவர் வாய் விட்டு சொன்னதே இல்ல.
ஒரு நாள் கூட சொன்னதில்லை சார். 2010 நான் போகும்போது மகனா ரசஞ்சாதெல்லாம் கொண்டு வந்தாரு, அங்க அங்க வை அப்படின்னு பவி சுமந்தராஜா சொன்னாங்க, அதெல்லாம் அங்க வச்சாங்க. வச்சுட்டு திரும்ப கண்டினியூடு எங்களோட பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் செல்லுல எடுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் பண்ணாரு. 2012 போகும்போது அவர் தான் கதவை தாப்பாடினார். தாப்பா போட்டு முடிச்ச உடனே காளிதாஸ் உன் பேர் வந்து கவிரத்ன காளிதாஸ் அப்படின்னு கூட வந்தவருக்கு பட்டம் கொடுத்தாரு. அவரு ஐயாவோட பாடகர், அவருக்கு பட்டம் கொடுத்தாரு. அந்த நாள்லயே 2.5 மணி நேரம் ஹி வாஸ் திங்கிங் சிங்கிங் கிட்ட. அப்படி ஒரு மகான் சார். ஒரு நாள் அவரு சொன்னீங்க இல்லையா நான் வயசானவையா நான் மாற்ற 90 வயசு 2012 நான் பார்க்க போகும்போது எங்க டிவியில அந்த பார்த்த சந்திப்பு நிகழ்ச்சி கூட நான் டிவியில போட்டுருந்தேன் அப்படின்னு. கடைசியில வந்து கடைசி 2012 கடைசியா நான் ஐயா ஒரு பாட்டு பாட போறேன்னு ஐயா ஐயா சொல்லி என்ன பாட்டு இவ்வளவு நேரம் பாண்டி இல்லையா என்ன என்னையா பாட போறேன் கடைசியா இல்லையா நீங்க வந்து அம்மாவை பார்த்து பாடுறது உள்ள போய் சுமத்திர அக்கா கூட்டு வந்தேன் நான் இடத்துல இருந்தவங்கள கூட்டு வந்து இப்போ எதுக்கு அண்ணன் அம்மாவை கூட்டு வரேன்னு கேட்டார். இல்லையா அம்மாவை பார்த்து நீங்க பாடணும் இல்லையா சரி சொல்லி என்ன பாட்டியா இல்லையா நீ வியட்நாம் படத்துல சிவாஜி சார் பா சிவாஜி ஐயாக்கா நீங்க பாண்டிங்க அந்த நீங்க இப்ப அம்மாவை பார்த்து நான் அம்மாவை பார்த்து பாடுறேன் பாடியா அப்படின்ட்டாரு. அப்புறம் பண்ணேன். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை மணந்ததனால் நான் திரும்பி பார்த்து சொல்றேன் அவர்கிட்ட ஐயா கைய காட்டுறேன் ஐயா அப்படின்னு. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்களில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் அந்த உதிரம் பொட்டதுன்னு பாட போற முடிக்கிறது கூட நிப்பாட்டுட்டாரு. யார கேட்டு அந்த வீட்டுல அந்த பாட்டை பாடுற அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முன்னு போகிட்டு பாடாதே அந்த பாட்டை அந்த வீட்டுல என்ன சார் திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சு பாடாதையா அந்த முருகன் தான் என்ன வாழ வைக்கிறான் முருகன் தான்யா இந்த அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் போக அடைஞ்சிட்டேன் ஐயா பாடாதையா பாடாதையா பாடக்கூடாது ஐயா முருகன் தான் என்னை வாழ வச்சான். அதாவது திடீர்னு அக்செப்ட் எனக்கு வந்து கடவுள் தான் கடவுள் இறை பக்தி தான் இல்லைய யாரும் என்னுடைய வாழ்வுக்கு முன்னேறதுக்கு யாருமே இல்லை எல்லாமே அவங்கதான். நான் சிவாஜிக்காக பாண்டையா இல்லைன்னு சொல்லலையா ஆனா நேரம் என்னுடைய வாழ்க்கையில வந்து முருகன் தான் எனக்கு எல்லாமே. ஐயா பாண்ட உலகத்திலங்கனுக்காக பாட்டை போட்டு விட்டுட்டு அந்த வாய்ஸை மறைச்சிட்டு பாட்டை போட்டுட்டு எங்க டிவியில ஒளிபரப்பணும் அதெல்லாம் மறக்க முடியாது சார். இல்ல உங்க சேனல் பேர் என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டேன்னா இல்ல உங்க டிவி சேனல் பேர் என்னது சூப்பர் டிவி சார். நீங்க யூடியூப்ல சூப்பர் டிவி திண்டுக்கல் அடிச்சீங்கனாலே போதும் சார் சூப்பர் டிவி. எனக்கு வந்து டிஎம்எஸ் ஓட நேரில் சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைக்கல சார். நீங்கெல்லாம் அந்த விதத்துல வச்சவங்க. ஒரே ஒரு தடவை கச்சேரியில வந்து பார்த்தேன் ஆனா பக்கத்துல போய் பார்க்க முடியல ராமேஸ்வரத்துல. ஓ ராமேஸ்வரத்துல சூப்பர். அப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மதுரையில எல்லாம். ஓ அதனால அங்க 84 நேர்ல கேட்கும்போது என்ன பண்ணுவாரு தெரியுமா எல்லாரும் டிஎம்எஸ் எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க சிவாஜி அப்படியே நிப்பாட்டிடுவார் சார் கச்சேரியா நான் முன்னாடி வந்தோம் முடியும் என்னையா எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு டிஎம்எஸ் பாட்டுன்னு சொல்லுங்க ஐயா. அதை நான் நேரில் சந்திக்கும் போது சொன்னார் என்கிட்ட இதுதான் பாட்டை ரேடியோல கேட்குறீங்க டிவியில பாக்குறீங்க ஐயா எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு தானே சொல்றீங்க யாராவது இதை டிஎம்எஸ் பாட்டுன்னு சொல்றீங்களா ஐயா என்ன வருத்தப்பட்டார். அப்ப நான் சொன்னேன் ஐயா சிலோன் ரேடியாவுல இன்னைக்கு ரேடியாவில பொறுத்தளவுல அடுத்ததாக படகோட்டி திரைப்படத்துல இருந்து டிஎம் சுந்தரம் பாட்டு அப்படித்தான் சொல்றாங்கன்னா போட்டு பேச முடியாது அரங்கப்பட்டாரு அவரு. ஆனா உண்மைதான் வாயசிட்டாரு. ஆனா ஆரம்ப காலத்துல எல்லாம் என் பாட்டை நீக்கிட்டு படத்தை ஓட்டி பாருங்க என் பாட்டை படம் ஓடுமா அப்படின்லாம் நான் நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிருக்காரு பாவம். உண்மை அதுதான். ஏன்னா அவருடைய அவ அந்த பாடல்கள்னாலே சிறப்பு பெற்றதுதான் திரைப்படங்கள். ஆமா சார். அதனால மொத்தத்துல டீம் ஒர்க்குதான். அந்த காலத்துல இசையும் வந்து அந்த பாட்டு வரிகளை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தோட அந்த பாட்டு வரிகளை கண்டிப்பா அதான் சொல்லுவாரு. என்கிட்ட சொன்னாரு உலகத்துல ஆங்க வெள்ளக்காரன்லாம் இங்கிலீஷ் தமிழ் கத்துக்கணும் நினைக்கிறாங்க ஏன் பாட்டை கத்துக்கணுங்கிறக்காக வெள்ளக்காரன் தமிழ் கத்துக்கிறானா பாட்டை பாடி கத்துக்கணுங்கிறக்காக உலகம் பூரா இலவசம் என்னுடைய பாட்டால் தமிழை எடுத்து செல்கிறேன். அது உண்மைதான் அருமையான உண்மைதான் அருமையான வார்த்தைகள் ஐயா சார். சுத்த தமிழ்ல அந்த சௌராஷ்டிரா கலப்படம் இல்லாம என்கிட்ட பேசுவார் சார். அதுதான் மதுரையில அவர் மர வீட்டுல உட்காந்து 2.5 மணி நேரம் பாடணும் பாடி 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 முடியாத டைம் அவருக்கு கொஞ்சம் முடியல உடம்பு. அப்ப மக என்ற சொல்லுச்சு பெரிய பொண்ணு மக பாட்டுக்கங்க அப்பாக்கே முடியல ரொம்ப அவரை கொஞ்சம் இது பண்ணாதீங்க அப்படின்னாங்க.
எடுத்துட்டு பேர் ஜெயபால் ஜெயபால் சாரா கேட்டுதான் ஓஹோ சரி சார் அப்புறம் அங்கிருந்து ப்ரொமோஷன் ஆகி குரோம்பேட்டை போயிட்டாரு குரோம்பேட்டை போய் திரும்ப அங்கிருந்து ப்ரொமோஷன் ஆகி விழுப்புரத்துல வந்து தான் ரிட்டையர் ஆனாரு ஆனா ரொம்ப வருஷமா வந்து திண்டுக்கல்ல தான் சார் அர்ஜுனனை பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல அர்ஜுனனை வந்து மதுரையில தான் பார்த்திருக்கேன் நானு மதுரையில தான் பாத்தீங்களா அர்ஜுன இருக்கிற வீடியோ வீட்டு பக்கத்துல அந்த ஏரியால தான் நானும் இருக்கேன் அப்படி அவர்த்த கேட்டா சொல்லுவாரு தெரியும் நல்லா தெரியும் அவருக்கு பேசுறேன்னா குறைஞ்சது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் நைட்ல சிங்கப்பூர் திராவிட செல்வனை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார் திராவிட செல்வன் என்ன சார் அவர்ல அவருடைய செல்வன் பேஸ்புக்லயும் போட்டிருக்கேன் தெரியாத விஷயங்கள் தான் வெளி உலகத்துக்கு நம்ம தான் வந்து இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு இந்தியாக்குள்ள பேசுறோம் அவர் உலகம் முழுவதும் தெரியற மாதிரி ஐயாவோட வந்து புகழ் பரப்புறதுல நம்பர் ஒன் நெஞ்சு அவருதான் ஆமா அவருக்குள்ள அவரு நெஞ்ச ஐயா என்ன சொன்னார் டிஎம்எஸ் அடிக்கடி சொல்லுவாரு என் நெஞ்ச கிழிச்சு பாரியா வி ராமநாத இறங்க உட்கார்ந்துருக்காரு பாரு என்ன சார் பாட்டெல்லாம் ஜி ராமநாதர் சொல்லுவாரு நெஞ்ச கிழிச்சு பாரு அது மாதிரி அர்ஜுன நெஞ்ச கிழிச்சு பாத்தீங்கன்னா அங்க டிஎம்எஸ் உட்காந்துருப்பாரு அதே மாதிரிதான் திராவிட கழக நெஞ்ச கிழிச்சு பார்த்தா அங்க டிஎம்எஸ் உட்காந்துருப்பாரு அவங்களும் அவரால் ஆட்சிக்கு டைரக்டாவே ஆட்சி வந்து அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிகள் கொடுத்துட்டு இருக்காரு அதனால அவருடைய வந்து என்ன வேணும் அவரை பத்தி என்ன தகவல் வேணுமோ உடனடியா வெளிவலத்துக்கு கொடுத்து சில அளவுக்கு யூடியூப் மாதிரி ஒரு எட்டு வித சேனல்ல போடுறாரு சார் இதை பத்தி ஆமா ஆமா அதான் கமர்ஷியலா ஒரு சில பேர் நான் வந்து நான் ஓப்பனாவே சொன்னேன் இப்ப எல்லாரும் மதுரையில இருக்காரு எல்லாரும் சுப்பிரமணியம் அவரு பேஸ்புக்ல என்ன சொல்ற ஐயா திறந்தநாள கொண்டாடுறேன் உடலாம் அந்த மாதிரி எல்லாம் திராவிட கழகத்துக்கு கிடையாது எல்லாமே கமர்ஷியல் இல்லாம சொந்தமாவே கை காசு போட்டு செய்வாங்கிற மாதிரி நம்மளோட ஸ்பெண்டிங் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட் அப்படி ஒரு நல்ல மனிதர் சார் திராவிட செல்வன்லாம் நேரடியா ராத்திரி அவர்கிட்ட சிங்கப்பூருக்கு பொண்ணு வீட்டுக்கு நான் போனப்போ நேரடியா அவரை சந்திச்சு ராத்திரி 1:30 நான் அவரை சந்திக்கும் போது அந்த வீடியோ கூட வீட்டுக்கு போட்டிருந்தார் சார் அப்படியா பாத்தீங்களா சார் அதெல்லாம் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது பேச அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்ப நானும் போன வருஷம் போயிருந்தேன் சார் சிங்கப்பூருக்கு அதிர்ஷ்டவசமா வந்து அவர் வீடும் நாங்க தங்கி இருக்கிற இடமும் பக்கமா தான் அமைஞ்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் போனா அவர் வீட்டுக்கு போயிடலாம் நடந்து போனா அந்த அளவுக்கு அவரும் அவரும் ஒய்ஃப் எல்லாமே வந்திருந்தாங்க மறுநாள் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயாவோட பலகனால அனுப்புறேன் நீங்களும் கொஞ்சம் இருந்தா போட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க சார் போட்டோஸ் இருக்காது பாட்டு வேணா என்ன பாட்டு கேக்குறீங்க கேளுங்க மேக்சிமம் இருக்கும் என்கிட்ட ஆடியோல இருக்கும் இருக்கும் இல்ல உங்களோட போட்டோஸ் நீங்க யாரு எனக்கு தெரியணும் இல்ல ஆமா சரி சார் உங்களோட போட்டோ கேக்குறேன் நானு யாரோட டிஎம்எஸ் உருவம் உள்ள மனசுக்குள்ள உள்ள உருவம் போயிச்சிருக்கீங்கல்ல ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல டிஎம்எஸ் அப்படின்னு ஒரு கேடேட்ட உள்ள வச்சிருக்கீங்க நமக்கே தெரியாம சின்ன வயசுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் குரல் தான் நமக்கு அப்படியே பதிஞ்சு வச்சு
அதேதான் அதேதான். ஆனா ஓபன் ஐயா நான் சொல்லிட்டேன், ஐயா உங்க குரல் எனக்கு கொடுக்கல ஐயா இறைவன், ஆனா உங்க மேல பக்தியை கொடுத்துட்டாரியா, அது போதும்யா. என் பாட்டை பாடுறவனெல்லாம் நான் என் குரல் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். சுதியோட தாளத்தோட ராகத்தோட பாவத்தோட பண்ண ஆம்பளை மாதிரி பாடினா போதும்யா சொல்லுவாரு. தெய்வமே பாட்டெல்லாம் இங்க தெய்வம் இனிமே யாராலும் பாட முடியாது. தெய்வமே எத்தனை தெய்வத்தை கூப்பிடுவாரு சார். அந்த மாதிரி எல்லாம் இனி ஒரு பிறவி எடுத்துட்டு வந்தா தான் அந்த மாதிரி பாட்டு பாட முடியும். இல்ல அந்த படத்துக்கு தெய்வ மகன் படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடினப்ப சிவாஜி கிட்ட வந்து கேட்டாங்களாம் பத்திரிகையாளர்கள், அந்த பாட்டுக்கு எப்படி சார் இவ்வளவு சிறப்பா நடிச்சீங்கன்னு கேட்டாங்களாம். நடிச்சீங்க அதுக்குதான் இவர் சொன்னாரா, நான் எங்க நடிச்சேன், டிஎம்எஸ் தான் பாடும் போதே எல்லாம் நடிச்சு வச்சுட்டாரு, அது அப்படியே நான் வெளியே வச்சுட்டேன், நான் தனியா எதுவுமே பண்ணல. அவர் நடிச்சு கேட்கட்ட கொண்டு போய் வீட்டுல உட்கார்ந்து உட்பாரி வச்சாரு. கடைசியில அவ டிஎம்எஸ் இறந்ததுக்கு சிவாஜி குடும்பத்திலிருந்து ஒருத்தங்களும் வரல சார். ஆமா சார், எவ்வளவு பாட்டை பாடிட்டாரு, வசந்த மாளிகை பாட்டு வேணுமா, பாலூட்டி வளர்த்தங்களி வேணுமா, என்ன சார் ஒரு குறாவ தோல்ல போட்டு சிவாஜி அனாவசியமா போவாரு. அதுதான் நினைப்பது வாழ்வு நிலைக்கும் உள்ளுக்குள்ள ஐயா உட்காந்துட்டு அந்த பாட்டை அப்படியே பக்காவா ஒப்பிச்சு கொடுத்துருப்பாரு சார். அதே மாதிரி சாந்தி பாட்டுல ஒரு குடும்பம் அவர் குடும்பத்துல ஒருத்தன் கூட வராம போனோம் சார். ஐயாவோட இறந்ததுக்கு நாங்க ஐயா இறக்கும் போது கொடைக்கானல் மலையில இருக்கோம், கச்சேரியில இருக்கோம். 2013 ஐயா 13 தானே சார் இறந்தது. 13 இறக்கும் போது கொடைக்கானல்ல கோடை விழா கண்காட்சியில ஆர்கெஸ்ட்ரால இருக்கும். இறந்தவர் செய்தி கேட்டு உடனே முதல் பாட்டு ஐயாவோட சொல்லி பாட்டை தான் போட்டேன் நான். மறக்க முடியாத நாட்கள். இப்ப நான் எங்க அப்பா அம்மா இருந்தப்ப கூட அவ்வளவா அழுகல சார். அழுகல பாத்தீங்களா, ஐயா இறந்து கேட்ட உடனே தன்னால ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது பேசவே தன்னால. அதாவது பிறந்ததுக்கும் பாடிட்டாரு, இறந்ததுக்கும் பாடிட்டாரு, பூ கோயிலுக்கும் பாடிட்டாரு. பாட்டு எந்த சூழ்நிலை வேணுமா கூப்பிட்டேன் வேலை வாங்கினாரு. எம்எஸ் சுத்தினாலும் நாங்களாம் ஒரே ஊருக்காரங்க சார். அப்படியா, நெல்லிசை பாலக்காடு பக்கத்துலதான், நெல்லிசை மன்னருடைய ஊர் பக்கத்துலதான் எங்களுடைய ஊரு. இங்க வந்து நாங்க கேரளால இங்க வந்து செட்டில் ஆகி எப்படி ஒரு பிள்ளைக்கு வந்தாரோ அது மாதிரி நாங்க பாலக்காடு பக்கத்துல அவருடைய எம்ஜிஆருடைய சக்கரவாணி வகுப்பெல்லாம் எங்க பாட்டிக்கு சொன்ன மாதிரி இங்க வந்து பிள்ளைக்க வந்து அப்படியே வந்தவங்க தான் செட்டில் ஆனது. அம்மா வந்து தமிழ்நாட்டிலேயே படிச்சு வளர்ந்து தமிழ்நாட்டிலே இருந்து டீச்சர் ஆகி ரிட்டையர் ஆகி இன்னும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. 95 வயசு அம்மாக்கு. எங்க அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஓ சரி 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 சரிங்க சார், சரிங்க சார். நம்ம சந்திப்போம், நம்ம என்னைக்கு சந்திக்கணும் வாழ்க்கையில கடவுள் ஐயா டிஎம்எஸ் முடிவு பண்ணிருந்தாருன்னா நேரில் சந்திப்போம். அது வரைக்கும் போன்ல பேசிட்டு இருப்போம், கருத்துக்கா பரிமாறிக்குவோம். அதான் ஐயாவோட பிறந்தநாள் தான் 24ஆம் தேதி சிறப்பா கொண்டாடுறதுக்கு டிவியில நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் எங்க லோக்கல் சேனல்ல. சரி சார், அப்படியே யூடியூப்லயும் போட்டு விடுவோம். நாங்க அங்க உள்ள ஸ்டுடியோல பாடுறத நீங்க யூடியூப்ல வீட்டுல இருந்துட்டே கேட்கலாம். சரி சார், அந்த நேரத்தில் நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார் காருக்கு. சரி சார், மறக்க முடியாத ஒரு அன்பு சகோதரர். அவருக்கு எனக்கு என் வயசு இருக்குமா என்னோட வயசு மூத்தவரான்னு தெரியல, ஆனா வந்து அவர் வந்து சகோதரருக்கு சகோதரர், இளைய சகோதரனும் சொல்லலாம், மூத்த சகோதரனும் சொல்லலாம், அண்ணனுக்கு அண்ணனா இருப்பாரு, தம்பிக்கு தம்பியா இருப்பாரு, பாபாவுக்கு பாபாவா இருப்பாரு. நல்லா அற்புதமான டிஎம்எஸ் ஐயாவில ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் சொல்லணும். மோதல் கையால குட்டு விட முடியாது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னா டிஎம்எஸ் ஐயாவோட டிக்ஷனரி அவரு தான். சில ஒரு சில பாட்டு நான் கூட கொடுத்துருக்கேன் அவருக்கு, கொடுத்து உடனே யூடியூப்ல போட்டு. போட்டு சார், சரிங்க சார், சரிங்க சார், போட்டோ அனுப்பி விடுங்க சார் எனக்கு. அனுப்புறேன் சார். அங்க சிங்கப்பூர் டிராவல்ஸ்ல உனக்கு பாத்துருந்தீங்களா, போட்டோ எடுத்திருக்கீங்கல்ல? இல்ல அங்க வச்சு எடுக்கல சார். எடுக்கலையா, என்ன சார்? அதாவது ஆமா ஒரு வீடியோ எடுத்திருப்போம், இருக்கும், நான் அனுப்புறேன். இருக்கிறத அனுப்புங்க சார், பார்த்துப்போம். சரி சார், ஓகே சார், நன்றி சார், நைஸ் டு மீட் யூ, தேங்க் யூ சார், ரொம்ப நன்றி சார், சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். எனக்கு நீங்க வயசுல என்னை விட கம்மின்னு சொன்ன போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா மூத்தவரோட பழகின மாதிரியான ஒரு உணவுகள் தான் இருக்கு என்கிட்ட. எனக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது யுவர் தி எல்டர். நீங்க பாட்டு சொன்னீங்க எனக்கு அது தெரியல, அது மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க.
அது மாதிரி ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பாட்டு நான் எடுத்தேன் சார். அதாவது அதாவது 90 ஒட்டி நினைக்கிறேன். ராமாயணம் சொல்லி ஒரு நாடகம் ஒளிபரப்புனாங்க சார், ராமநவமியை ஒட்டி ஒளிபரப்புனாங்க. திருச்சி ஸ்டேஷன்ல இருந்து ஒளிபரப்புறது, மற்ற எல்லா ஸ்டேஷனுமே அதை வந்து அஞ்சல் பண்ணாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வரும். அதுல சீர்காழி கோவிந்தராஜன் தான் ராமர நடிச்சிருப்பாப்ல. பண்ணும்போது ஒரு பாட்டு, ராவணன் வந்து சிவபூஜை செய்யற மாதிரி ஒரு பாட்டு வந்தது. இந்த பாட்டை மட்டும் நம்ம சிஎம்எஸ் ஐயா பாடியிருக்காரு. பாட்டு கேட்க கேட்க பார்த்தோன்னா முதல்ல தெரிஞ்சிருந்தா ரெக்கார்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு நல்லா இருந்துச்சு பாட்டு. சரிட்டு அடுத்த வருஷம் அதே மாதிரி ராமநவமிக்கு இந்த நாடகம் போட்டாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் டேப் கேசட்டோட ரெடியா இருந்தேன். ஆனா அந்த வருஷம் வைக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி ரெடியா இருந்தா அடுத்த வருஷம் போட்டாங்க. போடும்போது இந்த கேசட்ல, ஒரு கேசட்ல வந்து கடைசி 5 மினிட்ஸ் வந்து கேப் இருந்தது. அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு போட்டா அது பாட்டு வந்து 7 நிமிஷம் வருது கிட்டத்தட்ட. அது பாதியில கட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த வருஷம் அதே மாதிரி போடல. அதுக்கு அடுத்த வருஷம் முறை போட்டாங்க, ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட்டி கேசட்லயே இருந்துட்டு இருந்தது டேப்ல. திரும்ப அதை கொஞ்சம் சிடியில ஏத்தி இந்த மாதிரி அழியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இது பண்ணும் போது, இவர் திராவிட செல்வம் சார் பேசக்கூடிய ஒரு முதல் வாய்ப்புலயே சொன்னேன் இந்த மாதிரி தகவல் சொல்லணும்னு. உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டு என் போட்டோவோட போட்டு யூடியூப்ல ஏத்திட்டார். ஒட்டுன வீடு வந்து சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா வீடு மண்டபில. நான் போனப்ப சீர்காழி கோவிந்தராஜன் பேர் எழுதியிருந்த பக்கத்து வீட்டுல. இவரு அந்த இவர் கொடுத்த வீட்டுலதான் பாலராஜ் குடியிருக்காரு மூத்தமே. இவர் மக வீட்டிலேயே தான் மேட்டு மாடி வீட்டுல, மக வீட்டுல தான் இருந்தாரு. இறந்ததும் மக வீட்டுல தான். அப்புறம் எம் எஸ் சுசனான வந்து சத்தம் போட்டு, என்ன மாடியில வந்து எல்லாரும் ஏறிட்டு இருக்க முடியுமா, இறந்தவங்கள பாக்குறதுக்கு ஐயாவை கீழே இறக்கி வைங்க சொல்லி பால்ராஜ் வந்து கீழே போட்டி கொள்ள வேணும்னு வச்சா. அப்படி அங்கதான் எல்லாரும் மொட்டை அடிக்காதது பாட்டு பாட இறந்ததுக்கு அவ்வளவு வேலைகள் அங்க நடந்துச்சு. அவன் ஐயா இறந்த அன்னைக்கு. சரிங்க சார், நன்றி சார். ஏதாவது சந்திப்போம் நம்ம. சரி சார், கடையில சந்திப்போம் சார். இல்லை நானும் பேசுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க சார் அந்த சிங்கப்பூர் சார் பார்த்தது. ஆ சரி சார், அனுப்புறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ஆ தேங்க்யூ சார்.